வணக்கம் நண்பர்களே, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஃபினான்ஷியல் இயர் 2023-24 அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2024-25 உண்டான டெட்லைன் வந்து July 31, 2024. இந்த சமயத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்ன, அதுவும் குறிப்பாக புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு, நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா சார், எனக்கு வந்து பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது, நான் எலிஜிபிளா, இந்த கேள்வி தான். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருப்பீங்க அப்படின்னாக்க, ஆல்ரெடி தான் நான் வந்து நான் வேலை செய்கிற கம்பெனியில் வந்து எனக்கு வந்து டிடிஎஸ் என்னோடய சேலரியில் டிடெக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்களே, நான் எதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு இன்கம் டேக்ஸே கிடையாது சார், எனக்கு ஜீரோ இன்கம் டேக்ஸ், நான் எதுக்கு ஃபைல் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னாக்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதும் ரெண்டு வேறு வேறு விஷயங்கள். இதை யார் ஃபைல் பண்ணணும், யார் யாரெல்லாம் எக்ஸம்ப்டட், இது ஃபைல் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது, இது ஒரு வேளை நம்ம ஃபைல் பண்ணலை, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னாக்க என்னென்ன கான்சிக்வன்சஸ் வந்து உண்டு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவை கவனமாக இறுதி வரை பாருங்கள். இப்போ முதல்ல இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன, அதோடைய பேசிக் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நபர் இருக்கார் அப்படின்னாக்கா, அவருக்கு பல வழிகளில் வந்து அவருக்கு வந்து வருமானம் வரும். அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவராக இருந்தால் அவருக்கு சம்பளம் வரலாம், அவர் வந்துட்டு ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருந்தார் அப்படின்னாக்கா அதுலேருந்து வந்து அவருக்கு ரெண்ட் வரலாம், இல்லை பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வரலாம், டிவிடன்ஸ் வரலாம், இல்லைனா ஷேர் வித்துருக்கலாம், அதில் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே ஒரு நபருடைய இன்கம். இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி இது எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும். இப்போ அவருடைய சம்பளத்தில் வரக்கூடிய சேலரி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதுலேருந்து வரக்கூடிய வருமான வரியை எம்ப்ளாயரே வந்து டிடிஎஸ் அதாவது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிடக்ட் பண்ணிட்டு நேரடியாக அரசாங்கத்தில் கட்டிடுவாங்க. அதே போல் பேங்க்ஸும் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்லேருந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி கட்டிடுவாங்க. அது இல்லாமல் அந்த நபர் வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கலாம், சரிங்களா. ஆனால் இது தனித்தனி வகையாக வந்து உங்களுக்கு வந்து இன்கமாக வர்றதுனால ஒரு ஓவரால் ரீகன்சிலியேஷன் சரியான இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன்ன்றது வந்து நடக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வந்து எவ்வளவு இன்கம் ஜெனரேட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்றார் போல தான் வந்து டிடிஎஸ் டிடக்ட் ஆகும். இது எல்லாத்தையுமே ரீகன்சைல் பண்ணிவிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு, ஏய் இதுதான்ப்பா போன வருஷம் என்னுடைய வருமானம், இதுக்கு நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ஃபைல் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்தால் ரீஃபண்ட், இன்னும் அதிகமாக நீங்கள் டேக்ஸ் கட்டணுனாலும் உங்களுக்கு கட்டணும். இதுதான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸோடைய பேசிக். ஓகே, அடுத்தது யார் யாரெல்லாம் சார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். இப்போது ஓல்டு டேக்ஸ் ரிஜீமுக்கு ஒரு ரூல், நியூ டேக்ஸ் ரிஜீமுக்கு ஒரு ரூல். இப்போ ஒருவேளை நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரிஜீமில் இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய வயது 60 கீழே இருக்குது அப்படின்னாக்க, உங்களுடைய கிராஸ் ஆனுவல் இன்கம், நெட் டேக்ஸபிள் இன்கம் கிடையாதுங்க, இந்த டிடக்ஷன்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி கிராஸ் ஆனுவல் இன்கம் 2,50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். உங்களோட வயது 60-80 வயதுனாக்க அந்த லிமிட் வந்து 3,00,000 ரூபாய். 3,00,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்கம் இருந்தால் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதுமானது. 80 வயதுக்கு மேலே இருக்கவங்க 5,00,000 ரூபாய்க்கு மேலே இன்கம் இருந்தால் ஃபைல் பண்ணால் போதுமானது. இதுவே நியூ டாக்ஸ் ரெஜிம்னா எல்லா ஏஜ் குரூப்புக்குமே லிமிட் வந்து 3,00,000. உங்களுடைய சம்பளம் 3,00,000க்கும் அதிகமாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், சார் நியூ டாக்ஸ் ரெஜிமில் தான் 7,00,000 வரையும் ஜீரோ இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களே சார், நம்மளும் ஃபைல் பண்ணணுமா? ஆமாம், கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். நீங்கள் அந்த ரிபேட் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபைல் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஜீரோ இன்கம் டாக்ஸ் வரும், இல்லைனா டிடிஎஸ் பிடித்தது பிடித்தபடியே தான் இருக்கும். சரி, இது ஒரு குரூப். அடுத்த குரூப் வேறு யார் சார் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்? உங்களுடைய சம்பள எலிஜிபிள் லிமிட்டுக்கு வரல, ஆனால் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபாய் வந்து இருந்தாலோ, அல்லது உங்களுடைய சேவிங்ஸ் அல்லது டெபாசிட் அக்கௌண்ட்டில் 50,00,000 ரூபாய் இருந்தாலோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அடுத்தது வேறு யார், வேறு ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர், உதாரணத்துக்கு நீங்கள் வெளிநாடு ட்ராவல் பண்ணுறதுக்கு 2,00,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறீங்க. இது நீங்கள் தான் போகணும்னு இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்புறமா உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் 1 ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். அடுத்தது, நீங்கள் ஒருவேளை ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்து உங்களுக்கு வெளிநாட்டில் அசையம் அல்லது அசையா சொத்துக்கள் இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். இந்த சொத்துக்களில் வேறு என்னென்ன நடக்கும்னாக்க, பேங்க் அக்கௌண்ட்ஸ், ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், ஈஸாப், இது எதுவுமே நீங்கள் வெளிநாடுகளில் வச்சுருந்தால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது,
இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 60 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்புறமா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இன்கம், நீங்கள் டாக்டராகவோ லாயராகவோ இருந்தால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இன்கம் வரும். அது வந்து ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்புறமா உங்களுடைய டிடிஎஸ் அல்லது டிசிஎஸ் வந்து ஒரு ஆண்டுக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே பிடிச்சாக்க நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் எந்த கண்டிஷன் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். சரி சார், நான் இதில் எதுக்குலேயுமே நான் வரலை, நானும் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுமா, என்னுடைய சம்பளமே வந்து 2 லட்சம் ரூபாய் தான், நான் எதுக்கு சார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்களும் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்ன பெனிஃபிட் பார்ப்போம் வாங்க. முதல்ல உங்களுடைய ரீஃபண்ட், ஆல்ரெடி இப்போது உங்களுக்கு ஒரு உங்கள் சம்பளம் வந்து போட்டுட்ருக்குறாங்க, அதில் வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே, அல்லது நீங்கள் உங்கள் பேங்க்கில் எஃப்டி வச்சுருக்கீங்க, அதில் வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது தான் அதுக்குண்டான ரீஃபண்டை வந்து உங்களால் வாங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது உங்கள் ஒரு வருடத்துடைய ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஒரு டேக்ஸ் டிக்ளரேஷன் பண்ணிட்டு வருவீங்க, உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து நீங்கள் இவ்வளோ இவ்வளோ டேக்ஸ் சேவிங் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கேற்றாற்போல் அவங்க டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் டிக்ளேர் பண்ணதுக்கும் மேலே நீங்கள் பெட்டராக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் வந்து குறையும், சரிங்களா? அப்போ உங்கள் அதை ரீஅட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. ஒரு வேளை நீங்கள் டேக்ஸ் சேவிங்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க ஆனால் ப்ரூஃப் சப்மிட் பண்ண மறந்துட்டீங்க, அப்போ என்னாகும்? அப்போது உங்களுடைய வருமான வரி டிடிஎஸ்ஸாக அதிகமாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்போ நீங்கள் திரும்பி வாங்குறது? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற சமயத்தில் மட்டும்தான் இதை உங்களால் திரும்பி வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு கடன் வாங்கணுன்னா அது ஹவுசிங் லோனாக இருக்கலாம், கார் லோனாக இருக்கலாம், இல்லை பைக் லோனாக இருக்கலாம், இல்லை எந்த விதமான லோன்ஸ் கிரெடிட் கார்டாக இருந்தாலுமே உங்களோட அவங்க என்ன கேட்பாங்க, உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் இன்கம், உங்களுக்கு ஸ்டேபிளான இன்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதோடைய ப்ரூஃப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களோட ஐடிஆர் தான். அதனால தான் நிறைய பேங்க்ஸ் வந்து நீங்கள் கடந்த 3 வருஷம் நீங்கள் ஃபைல் பண்ண ஐடிஆரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க, சரிங்களா? ஸோ ஐடிஆர் நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகிறது ஈஸி, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லையும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 3வது, நீங்கள் ஒருவேளை வெளிநாடுக்கு போக ஆசைப்பட்றீங்க, குறிப்பாக சொல்லணுன்னாக்க இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க, நீங்கள் வந்து அடுத்து ஒரு 2-3 வருஷத்தில் உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு வச்சுப்போமே, நீங்கள் இந்த வருஷம்லாம் எனக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்குது, நான் ஏன் ஃபைல் பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது, நீங்களும் ஃபைல் பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு விசா ப்ராசஸிங்கில் இதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க உங்களுடைய லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஐடி ரிட்டர்ன்ஸை பார்த்து உங்களுடைய விசா ப்ராசஸிங்கில் வந்து ஸ்பீடப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள்கிட்ட ஐடிஆர் இல்லை அப்படின்னாக்க உங்கள்கிட்ட ஸ்டேபிளான வருமானம் இல்லை அப்படின்ற கணக்காக தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ வெளிநாடு போக உங்களுக்கு ஆசை இருக்குது, நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, படிக்கிறதுக்கு எம்பிஏவோ எம்எஸ்ஓ படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் ஐடிஆர் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு வருடத்தில் லாஸ் ஆகிடுச்சு, ஒரு வருடத்தில் ப்ராஃபிட் வருது, உங்களுடைய லாஸஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருஷத்துடைய ப்ராஃபிட்டில் நீங்கள் செட் ஆஃப் பண்ணணுன்னாக்க நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணால் தான் அரசாங்கத்துக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா லாஸில் இருக்கீங்களான்னு தெரியும். ஸோ உங்களுடைய லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வருமான வரியை குறைச்சிக்க முடியும். இதுக்கு மேலேயும் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து நல்ல கவரேஜ் வேணும்னாக்க நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். உங்களுடைய ஐடிஆரில் இருக்கக்கூடிய வருமானத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல கவரேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் லோனாக வேணும் அப்படின்னாக்கா, அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக இருந்தாங்கன்னாக்கா அதுக்கு உங்களுக்கு ஐடிஆர் இருந்ததுனாக்கா உங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் உண்டு. சரி சார், நான் ஐடிஆர் வந்து நான் எலிஜிபிள் தான், ஆனால் வந்து நான் ஐடிஆர் வந்து நான் ஃபைல் பண்ணலைன்னா என்ன தான் ஆகும் சார்? முதல்ல 2 விஷயமாக பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் டிலே ஆகி ஃபைல் பண்ணுறீங்க. டிலே ஆகி ஃபைல் பண்ணீங்க அப்படின்னாக்க நீங்கள் டிலே ஆகக்கூடிய ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு வட்டி 1% அதாவது 1 ஆண்டுக்கு 12% அப்படின்ற விதத்தில் நீங்கள் எவ்வளோ வரி கட்டணுமோ அதில் உங்களுக்கு போடப்படும். அது மட்டும் இல்லாமல் 5,000 ரூபாய் வரை வந்து உங்களுக்கு பெனல்ட்டி போட வாய்ப்பு இருக்குது. இது டிலே இன் ஃபைலிங் ஐடிஆர். ஒருவேளை நீங்கள் ஐடிஆர் பண்ணவே இல்லை அப்படின்னாக்க அது இன்னும் கொஞ்சம் சீரியஸ். அது வந்து
உங்களுடைய ஐடிஆர் வந்து 3000க்கு மேலே இருக்குது அப்படின்னாக்க 3-2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஐடிஆர் வந்து 25 லட்சத்துக்கும் மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்க, அந்த சமயத்தில் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணலை அப்படின்னாக்க உங்களுக்கு 6 மாதத்திலிருந்து 7 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை வந்து உங்களுக்கு கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐடிஆர் நீங்கள் எலிஜிபிள்னாக்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்க ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.